மீனம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு 2020 குரு பெயர்ச்சி, அதாவது 15-11-2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக 9:36 தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் மீனம் ராசியாகிய உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறார், அதாவது 11ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பொதுவாகவே 11ஆம் இடம் அப்படிங்கிறத விட இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதியாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம், நன்மையான விஷயம். உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் அதாவது பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறது அற்புதமான விஷயம். இருந்தாலும் நீச்சம் அப்படிங்கிற அமைப்போடு பயிற்சி ஆகிறதுனால அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை வளர்ச்சியாக கொண்டு வருவதற்கு நீங்கள் வந்து வகையான முன்கவனம், வகையான முன்னெச்சரிக்கை, வகையான உழைப்பு, வகையான ஒரு சில முன்னேற்பாடு நடவடிக்கைகளை எடுத்துக்கணுங்கிற விஷயத்தை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய காலமாக இருந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்தில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஏன்னா எடுத்ததற்கெல்லாம் கோபப்படுகிற, எடுத்ததற்கெல்லாம் வந்து வந்து நம்ம வந்து தேவையில்லாத பதற்றப்படுகிற ஒரு சுபாவம் உள்ள உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுகிற பக்குவத்தை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தக்கூடிய அமைப்போடு தான் இந்த குரு பெயர்ச்சி இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே உப ஜெய லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்தார் அப்படின்னா உன்னதமான வாய்ப்புகளும் பெருமையான கௌரவமான வாய்ப்புகளும் அரசாங்க வகையில் வந்து கௌரவ பதவி கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் பிரபல்யமாக வளம் பெறக்கூடிய பாக்கியங்களும் இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான சாஸ்திர விதி. இருந்தாலும் நீச்சம் பெற்று குரு பகவான் இந்த லாபஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வந்து தெளிவாகவும் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் செயல்படக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பெயர்ச்சி அமையுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உங்களுடைய உள் மனசில் பதிய வச்சுக்கணுங்க. இதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவானும் சனி பகவானுடைய வீட்டில் குரு பகவானும் அமர்ந்திருக்கிறது வந்து பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிற பலமான யோகம் இருக்கிறதுனால இந்த பலன்கள் அதாவது 11ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகக்கூடிய இந்த குரு பகவானுடைய பலன்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பாதகமான சூழ்நிலைகள் தானாக விலகக்கூடிய அமைப்பு, எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி உயர்வுகளை வரவழைக்கக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் சிறப்பாகவே கிடைக்குங்கிற விஷயத்தை நம்ம நம்பலாம். இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய அதாவது பொதுவாகவே உப ஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் வருமானத்தையும் வெகுமானத்தையும் மனுஷாளுக்கு கிடைக்க வைக்கக்கூடிய அந்த 11ஆம் இடத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது 11இல் குரு வந்தால் பார்வோற்றும் மேன்மை வரும், விதி என்ன என்றாலும் வெற்றி கொள்ள துணிவு வரும், புது வாழ்வில் இணைந்திடலாம், புத்திரரை பெற்றிடலாம், அதிகார பதவிகளும் அண்டி வந்து சேர்ந்திடுமே அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. இதுவெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையோ அதாவது 11இல் குரு வந்தால் பார் போற்றும் மேன்மை வரக்கூடியது, விதி என்ன சொன்னிருந்தாலும் பரவாயில்ல, வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு ரசிக்கக்கூடிய அளவுக்கு உழைப்பு அந்த துணிவு வரக்கூடிய எண்ணம், புது வாழ்வு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆண்களுக்கு மறு யோகம் கொடுக்குற மாதிரி மறு ஜென்மம் எடுத்த மாதிரி திருமணம் அப்படிங்கிற அந்த இருமணம் இணையக்கூடிய திருமண வாழ்வு கிடைக்கக்கூடிய பாக்கியம், புத்திரரை பெற்றிருக்கக்கூடிய சரியான நேரத்தில் திருமணம், சரியான வயசில் வந்து புத்திர பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம், அதுவும் சரியான புத்திர பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம், இதையெல்லாம் குறையில்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பு 11ஆம் இடத்த குருவுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதிகார பதவி கிடைக்கக்கூடிய அரசாங்கத்தில் கௌரவம் கிடைக்கக்கூடிய திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்குது. இதுவெல்லாம் இந்த பாடலில் சொல்லியிருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதை விட ஆழமான ஒரு உண்மை, இது அத்தனையும் தானாக வராது. குரு பகவான் பயிற்சி ஆகிய ஒரே காரணத்துக்காக இத்தனை நல்லதும் நடக்க போகிறது கிடையாது. உங்களுடைய முயற்சி இருந்தால், உங்களுடைய உழைப்பு இருந்தால், அல்லது கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கும் முயற்சிக்கும் இந்த மாதிரியான பாக்கியங்கள் இப்பொழுது வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்போடு இருந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாக நம்பலாம். அதாவது உட்கார்ந்த இடத்திலேயே நமக்கு யோகம் வரும், எதிர்பார்த்த இடத்துல வந்து நமக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து எடுத்த முயற்சிகளுக்கான அதிர்ஷ்டங்களும் இதுவரையில் பட்ட கஷ்டங்களுக்கான அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் உங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்பு 11ஆம் இடத்த குரு பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த குரு பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து மற்ற கிரகங்களை கவனிக்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய வாக்கு ஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய வாக்கில் வந்து ஒரு அதிகாரம் வந்துட்டு இருக்கும். அதே சமயம் எந்த ஒரு விஷயத்தையும் உறுதியாக பேசக்கூடிய, தீர்க்கமாக பேசக்கூடிய, தெளிவாக புரிய வைக்கக்கூடிய பக்குவத்தோடு உங்களுடைய வாக்கு வன்மை இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய சொல் பலிதமாகக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய இந்த தேதியில் இந்த கடனை திருப்பித்தரணும்னு சொன்னோம்னா அந்த தேதியில் திருப்பித்தரக்கூடிய அளவுக்கு வருமானமும் வல்லமையும் சேரக்கூடிய அமைப்பு இந்த குரு பெயர்ச்சியில் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து சப்தம ஸ்தானத்தில் வந்து சுக்கர பகவான் இருக்கிறது சிறப்பு தான்.
அதாவது திருமண வயசுல உள்ளவர்களுக்கு திருமணம் எல்லாம் உறுதியாகும், மருமணம் இல்லாத திருமண வாழ்க்கை அமையும். ஆனால் ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை திருத்தமாக பார்க்கணும். வெறுமனே நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காம ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கணும். அதே சமயம் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாறுபட்ட ஜாதகத்தையோ பொய்யான ஜாதகத்தையோ கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கலஸ்தர சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு சில குளறுபடிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனமாக கலஸ்தர சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிறங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே இருந்துட்டு இருக்கணும். அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க பதவியில் உள்ளவங்க கவனமாக இருக்க வேண்டிய நல்லதான் திட்டிருக்கோம். அதாவது வருடம் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் தவறே செய்யாதவங்க ஒரு முறை சந்தர்ப்ப சூழ்நிலையில் சிறு தவறு செய்யலாங்கிற எண்ணத்தில் போகும்பொழுது அந்த சிறு தவறு உங்களுக்கு பெரும் பாதிப்பை பெரும் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய பணியிட நீக்கம் செய்யக்கூடிய ஒரு அவமானமான சூழல் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது. அதாவது கவனம் சிதறாமல் பதறாமல் இருக்கிற வேலையை வந்து சரியாக செய்யக்கூடிய வாய்ப்பில் இருந்துட்டு இருக்கணும். இருந்தாலும் அதே அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் சப்தமாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு பணியிட நீக்கம் செய்யப்பட்ட ஒரு சில ஊழியர்கள் மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த 11 இடத்துக்கு குரு பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் அதே சந்திர பகவான் வந்து நீச்சம் பெற்றிருக்கிறது வந்து அதாவது தேவையில்லாத குளறுபடிகளை கொடுக்கக்கூடிய தேவையில்லாத நம்பி ஏமாறக்கூடிய எதிர்பார்த்து ஏமாறக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது நல்லது. எதிர்பார்த்தது நடக்குது அப்படிங்கிறத விட எதிர்பாராமல் நடந்தால் கூட நம்ம ஏற்றுக்கக்கூடிய மனோபக்குவமும் மன தெளிவும் இருக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். உடல் மட்டும் வலிமையாக இருந்தால் பத்தாது, உடம்புக்கு மேலே வந்து மனசு கண்ணுக்கு தெரிகிற உடம்பு வந்து கண்ணுக்கு தெரிகிற உடல் வந்து கண்ணுக்கு தெரிகிற இந்த சரீரம் வந்து கண்ணுக்கு தெரிகிற இந்த தேகம் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் பார்க்கும்பொழுது நல்ல அதாவது வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத விட உடற்பயிற்சி செஞ்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒய்யாரமாக இருக்குது அப்படிங்கிறத விட கண்ணுக்கு தெரியாத இதயம் வலிமையாக இருக்கணுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த குரு பயிற்சி இருந்துட்டு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் வந்து நீச்சமாக இருக்கிறது வந்து ஒரு சிறப்பில்லாத சூழலாக இருந்தால் கூட குரு பகவானுக்கு மிகப்பெரிய ஒரு பக்க பலமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் நீச்சம் பெற்று ஞானகாரகன் கேது பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களை பட்டு தெரியுது. படித்து தெரிஞ்சுக்கிறது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், பட்டு தெரிகிறது ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி பட்டு தெரிய வேண்டிய சூழல் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் எட்ட நின்று யோசனை பண்ணி நம்ம வந்து நிதானமாக பக்குவத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பில் இந்த 11 இடத்து குரு பயிற்சி அமையுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த 11 இடத்து இந்த குரு பகவான் வந்து நீச்சம் பெற்றே இருந்தால் கூட உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய உச்சத்தை தரக்கூடிய அச்சம் இல்லாத ஒரு மேன்மையை தரக்கூடிய வாய்ப்பில் இந்த குரு பயிற்சி மீனம் ராசிக்கு அமையணுங்கிறதுக்காக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் உங்களுடைய கஷ்ட காலத்தை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நானும் பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க. பயப்பட வேண்டாம்.